நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கக்கிட்டேருந்து வர்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம வந்து மொத்தம் 6 விதமான பதவிகள், அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சேலரி எல்லாத்தை பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னா, மினிமம் 8 டு மேக்ஸிமம் யூஜி பிஜி, அது எல்லாத்துக்குமே வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது. எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து ஃபீஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எக்ஸாம் ஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து எக்ஸாமும் கிடையாது, டைரெக்டான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்ளை எப்படி பண்ணுறது, அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ இந்த பிடிஎஃப்பில் பார்க்கலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, அதுலேருந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி அப்படின்றது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட், இவங்களுக்கு வந்து சேலரி வந்து 40,000. இதில் வந்து இவங்க குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, டென்டல், ஆயுஷ், நர்சிங் அந்த மாதிரி வந்து அவங்க கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் வந்து 45 கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட், இவங்களுக்கு வந்து சேலரி வந்து 15,000. குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி இல்லை பிசிஏ இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டைப்பிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 20 to 35. தேர்டு வந்து ஐடி குவாடினேட்டர், இவங்களுக்கு சேலரி 16,500. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எம்இ பிஇ பிடெக் இது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 20 to 35. அடுத்தது வந்து ஃபோர்த்து பிளாக் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட், இவங்களுக்கு சேலரி வந்து 12,000. இவங்க எஜுகேஷன் வந்து பிகாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து டேலி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து சேம் தான், 20 to 35. ஃபிஃப்த்து வந்து ஏஎன்எம், இவங்க வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா அந்த இதில் வந்து சர்டிஃபிகேட் இவங்க வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து வந்து மல்டி ப்ராசஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இவங்களுக்கு வந்து சேலரி வந்து 5,000. இவங்களுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டெம்ப்ரரியான ஜாப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லெட்டர் எழுதி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து அவங்கக்கிட்ட நேரடியாக போய் கொடுக்கலாம். இங்கே குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்டு விரைவு தபால் மின்னஞ்சல் மூலமாகவோ வரவேற்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடியும் கீழே கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா இது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், இங்கே போய் நம்ம டைரெக்டாக வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து டோட்டல் வந்து 6 போஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து டிஃப்ரென்ஸு ஏதாவது இருக்கும் கவுண்டிங்கில், 5 வேகன்சிஸாக சேஞ்ச் பண்ணலாம் இல்லை 7, 8 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இதுலேருந்து வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் கரூர் மாவட்டம். ஸோ இது வந்து வேகன்சி கரூர் மாவட்டத்துக்கு தான் வந்து தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.